அப்பாஸ் ஃபார்மி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். பையன் அங்கேருந்து வந்தா அப்பா நான் வச்சுட்டு அப்பா சீட்ல உட்காந்துருவான். ஹி வில் பிகம் தி எஃப்டி ஆஃப் தி கம்பெனி. பெண்ணோட அப்பா முதல்ல என்ன ரெசிஸ் பண்ணுவார்னா, என் லெவல்ல இல்லையா அந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்பாரு. இந்த ஃபேமிலியில் உள்ள பிஸ்னஸுக்கு எம்டியாக அந்த பெண் ஆனானா வீட்டோட மாப்பிள்ளையாக ஒரு பையன் போகணும். இந்த தலைமுறையில் கூட ஒத்து வரல யாரும். இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனில் யூஎஸோட லைஃப் ஸ்டைலை பற்றி பேசினோம். வீக்கெண்ட்ஸில் வந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, அது எந்த பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்கிறத பற்றி பேசினோம். அது நிறைய பேர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஏற்படக்கூடிய பாதிப்பு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஆமாங்க, 5-6 வருஷம் முன்னாடி நான் போனபோது நான் கூட அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்னால் முடியவே இல்லை, அப்புறம் சரியாயிடுது அப்படின்லாம் வந்து. இப்போ அன்றைக்கி ஹியூஸ்டன்லேருந்து 2 நாள் முன்னாடி நம்மளை மீட் பண்ண வந்தாங்கல்ல, அந்த அம்மா கூட சொன்னாங்க, நான் போய் 10 வருஷம் ஆகிடுது, ஆனால் நான் முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எல்லாருடைய லைஃப்லேயும் அதை நடக்கிறத வந்து நம்ம பேசும்பொழுது நமக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. யூஎஸில் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரீசன்ட் டேஸில் சந்தித்தோம்ல, நிறைய பெரிய குடும்பங்களில், அதாவது ரொம்ப அஃப்ளூயன்ட் ஃபேமிலிஸில் இல்லைன்னா பிஸ்னஸ் ஃபேமிலிஸில் பொண்ணையும் பையனையும் கொண்டு போய் அமெரிக்காவில் இல்லை இப்போ வெளிநாடுகளில் படிக்க வைக்கிறாங்க. பெரும்பாலும் பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அங்கே படிச்சுட்டு அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாலும் அதுக்கு ரிலேட்டடாக படிச்சுட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. ஆனால் பெண்கள் படிக்க போனால் அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சா அங்கேயே இருக்கணும்னு கூட யோசிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த பெண்களுக்கு வரன் பார்க்குறதே ஒரு ஸ்பெசிஃபிக்காக சேலஞ்ச் நிறைய இருக்குல்ல. கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. பையன் அங்கேருந்து வந்தா அப்பாவை நான் வச்சுட்டு அப்பா சீட்டில் உட்காந்துருவான். சரி, ஸோ ஹி வில் பிகம் தி எம்டி ஆஃப் தி கம்பெனி. அவனுக்காக அந்த அந்த நாற்காலி காத்துட்ருக்கு. சரி, வேற பெண்ணு திரும்பி வரும்போது இந்த நாற்காலியில் இடம் இருக்கும், ஆனால் இப்போ இங்கே இருக்க முடியாது, ஈக்குவலாக உள்ள இன்னொரு ஃபேமிலிக்கு மைக்ரேட் பண்ணணும். சரி, அங்கே அந்த நாற்காலிக்கு எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்களோ தெரியாது. இந்த அரசியல் எது சம்மந்தப்படுத்தி பேசலை, அப்படி எடுத்துக்கவும் இல்லை. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் கரெக்டு. இப்போ பையன் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக அப்பா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக படிச்சுட்டு வரான். ஆனால் பெண்ணு வந்து தான் எந்த குடும்பத்துக்கு போகிறோம் தெரிஞ்சுன்னெல்லாம் படிச்சுட்டு வர முடியாது. அதோட என்ன பிடிக்குதோ அதை படிக்க, அவங்க என்ன பிடிக்கிறதோ படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிடுறது. அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஈக்குவலாக ஒரு பையனும் வேணும். ஆனால் இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய நெட்வொர்க்கில் இருக்கும். அமெரிக்காவில் வேலை பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து வேலை பண்ணுறவங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குமே, ஃபேட் சேலரி இருக்குமே தவிர ஒரு பெரிய 500 கோடி ரூபாய் ஒர்த்து இல்லை 50 கோடி ரூபாய் ஒர்த்துன்னு எல்லாம் கணக்கு சொல்ல முடியாது. இல்லை, எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து படித்து உயர வளர்ந்துட்டு இருக்கிற பையனை எடுத்து கொடுப்போம். பெண்ணோட அப்பா முதல்ல என்ன ரெசிஸ் பண்ணுவார்னா, என் லெவலில் இல்லையா அந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்பார். யார், பெண்ணோட அப்பா கேட்பாங்க. உங்கள் லெவலில் ஒரு ஃபேமிலி இருக்கணும்னா அந்த பையன் அங்கே படிச்சுட்டு இங்கே வந்து ஏற்கனவே செட்டில் ஆயிருப்பான். கரெக்ட், அங்கே இருக்க மாட்டான் அவன். ஏன்னா அவன் அதுக்காக தானே போய் படிச்சு, அதுக்காக தான் படிக்கிறான். அது தவிர அப்பா எதிர்பார்த்து தான் அனுப்புறாரு. கரெக்ட, எவ்வளோ பேர் திரும்பி வராங்கிறத பற்றி எனக்கு கணக்கு தெரியாது, ஆனால் அப்பா வந்து இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிஸ் தான் மோஸ்ட்லி திரும்பி வராங்க, ஏன்னா அவங்க அதுக்காக தானே படிக்க போகிறாங்க. அண்ட் ஹீ நோஸ் யார்ட்டையும் ஒரு டாலருக்கு வேலை பண்ணுறதுக்கு பதிலாக இத்தனை பேருக்கு முதலாளியா இருக்கலாங்கிற, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அங்க போனா என்ன சொன்னாலும் $200,000 இல்ல $500,000 சம்பாதிச்சா கூட இவ்வளவு கோடி ரூபாய் தான். இங்க வந்து 1000 கோடி ரூபாய் இல்ல 500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனி அது. சோ இந்த பெண்ணை பெற்றவர்கிட்ட என்ன ரிக்வஸ்ட் பண்ற முதல்லன்னா, நீங்க இதை தைரியமா எடுங்க. அவன் வந்து உயர வரக்கூடிய ஆள், அதை தவிர அந்த பெண்ணோட அங்க வாழக்கூடிய தகுதி உள்ளவன். இப்ப என்ன சொல்றீங்க, நீங்க எத்தனை வருஷத்துல பெண்ணு திரும்பி வருவான்னு கேட்பேன். அவர் 5-10 இயர்ஸும்பாங்க. என்ன 5-10 இயர்ஸில் அங்கே இருந்துட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் போட்டு அவங்க திரும்பி வருவாங்க, எங்கே இது எதிர்பார்க்க முடியாது. வந்த உடனே இங்கே வந்த உடனே தும்மல் வருது, இருமல் வருது, லீவுக்கு வந்தாலே திரும்பி ஓடி போடுறாங்க. அதனால் வந்து பர்மனெண்ட்டாக இங்கே இருப்பாங்களான்னா கிடையாது. அது அது தவிர அந்த பெண்கள் இங்கே வந்து வாழறதுக்கான பெரிய சூழ்நிலை இங்கே இல்லை. இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து அந்த ஃபேமிலியில் உள்ள பிஸ்னஸுக்கு எம்டியாக அந்த பெண் ஆனானா வீட்டோட மாப்பிள்ளையாக ஒரு பையன் போகணும்.
அதுக்கு இன்னும் இந்த தலைமுறையில் கூட ஒத்து வரல. நிறைய பேர் அப்பயே வந்து அவங்க அப்போ பெரிய ஹையன் ஃபேமிலியிலேருந்து எடுக்க முடியாதுன்னு, ஒரு நார்மல் ஃபேமிலியில் நல்லா படித்த பையனை தானே எடுக்க முடியும், ஸ்வீகாரம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணணும், பண்ணிக்கணும், அவ்வளோ முயற்சி பண்ணியாகணும். ஸோ இந்த முயற்சியை அங்கேயே உள்ளவனை வச்சு பண்ணால் என்ன, அப்பா அம்மா நிச்சயமாக ஒரு நல்ல அறிவுள்ள ஆளாக இருந்தால் தான் இந்த பையனை வந்து அது மாதிரி வளர்த்துருக்க முடியும். ஸோ இவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா இவங்க பாட்டு இவங்க லைஃப் ஸ்டைலில் இருக்கட்டும், வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துட்டு போகிறாங்க அந்த பையனும் பொண்ணும், உங்களுக்கே அவ்வளோதான் வாய்ப்பு. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக எடுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது சொல்கிறேன்னு, அந்த வீட்டில் உள்ள உறவினர், மூத்த உறவினர் வந்து என்ன மாதிரி ஒரு யோசனையை சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு யோசனையை வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம். இன்ஃபேக்ட் மூத்த உறவினர்லாம் சொல்ல முடியாது, மூத்த உறுப்பினர் சொல்லலாம், அவ்வளோதான். இந்த மூத்த உறுப்பினர் சொல்றது உங்களுக்கு என்ன லாபமோ இல்ல, நீங்க தான இந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. இல்லைமோ சார், ஆக்சுவலி வந்து இந்த மேட்ரிமோனி செய்கிறதுக்கு அந்த உங்களுக்கு எத்தனைக்கு எத்தனை வயசாகிறதோ, எத்தனைக்கு எத்தனை வந்து இன்னும் நல்லா நடக்கிறதோ அதுதான் உங்களுக்கு அந்த பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று நடக்கணுமே, இந்த கல்யாணம் எப்படியா நடந்துடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதே கிடையாது. அது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு அது வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னா தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த 100% கன்விக்ஷன் அப்படி அவங்களுக்கு போய் இதை இன்னும் பார்ஷியலாக அவர் சொல்லலை, நியாயமாக தான் சொல்லுவார் அப்படின்னு ஏற்றுக்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு வயசு ஆகிட்டே இருக்கணும், இந்த கிரேஸ்ஃபுல்னஸ் வந்துட்டே இருந்தால் தான் மக்களும் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஈவன் யூஎஸ் வரன்கள்லையே நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு. இந்த சமப் பண்ணணுன்னா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அஃப்ளூயன்ட் ஃபேமிலியிலேன்னு ஒரு பொண்ணு போய் படிக்கிறாங்க, வெளிநாடுகள்லேயே செட்டில் ஆகணும்னு அவங்க விரும்புகிறாங்க, மோஸ்ட்லி யூஎஸ் மாதிரி ஊர்களில் செட்டில் ஆகணும்னு விரும்புகிறாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிற, இல்லை அங்கே போய் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குற அந்த மாதிரி வரந்து தான் பார்க்க முடியுமே தவிர, ரொம்ப அஃப்ளூயன்ட் ஃபேமிலி அப்படின்னா அந்த பையன் வந்து அங்கே இருக்கிறதுக்கு வர இதாமல் இங்கே வந்து திரும்ப வந்து இந்த பிஸ்னஸ் தான் ஆகும். அந்த பொண்ணு மேபி அவன் சொன்னதுனால 2 வருஷம் இருப்பதே தவிர திரும்ப இங்கே வந்துடுவோம். அதனால் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுற பெண்ணாக இருந்தால் ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய கணக்கு. நீங்க சொல்றது மக்கள் அப்படியே ஏத்துட்டு போறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. நம்ம வந்து ரொம்ப சின்சியரா சொல்றோம், அது அட்வைஸாக இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இது என்னமோ நமக்கு கொடுக்கப்பட்ட சரியான தீர்வுன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். நம்ம கொடுக்குற ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு குடும்பத்துடைய வெற்றியாக இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லைம்மா. கரெக்ட். மாவரி டாக்டர், ஒத்தன்டிக் ஹோம் ஃபுட் டெலிவர்ட் டெய்லி. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. கல்யாணமாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ், நம்பர் 16, டாக்டர் நாயர் ரோட், டி நகர், சென்னை 17. மேலும் விவரங்களுக்கு 2434-1400.